ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரைக்கு போயிருந்தோங்க. மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில் போல் நிறைய கோயில்கள் இருந்தாலும் இந்த முறை எங்கள் மனசு கவர்ந்தது தெப்பக்குளம் தாங்க. தைப்பூசத்துக்காக நிறைய லைட் செட்டிங்லாம் போட்டிருந்தாங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. தெப்பக்குளத்தை சுற்றி நாலு பக்கமும் நிறைய கடைங்கள்லாம் இருந்தது. நிலா வெளிச்சத்தில் பௌர்ணமி இல்லைங்களா, செம்மையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. தெப்பக்குளத்தை சுற்றி குடும்பமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கங்க. மண்மனம் மாறாத மதுரை மக்களை பார்த்துக்கிட்டே ஒரு வாக் போனோங்க. ஸ்மோக் பிஸ்கெட்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. வயசு பிள்ளைங்க விண்டோ ஷாப் பண்ணலாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய கேம்ஸ் வச்சுருக்குறாங்க. சாப்பாட்டு பிரியவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான இடமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நம்ம பாரம்பரிய உணவு எல்லாமே கிடைக்குதுங்க. கம்பு புட்டு, ராகி புட்டு, அரிசி புட்டுன்னு புட்டு வெரைட்டிஸு, அப்புறம் இனிப்பு பணியாரம், கார பணியாரம், சுண்டல் வெரைட்டிஸ், தட்டை முட்டை, இன்றைக்கும் பொரிக்கும் கல்யாணம்னு ஒரு பேர் போட்டிருந்தாங்க. பார்க்கவே வித்தியாசமாக இருந்ததுங்க. பானிபுரி கடை தாங்க அது. ரோலர் ஐஸ்கிரீம், இது மாதிரி பல ஐட்டங்கள் இருக்குங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். பை.